ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சிறகுகளின் பயணங்களில் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது கருவேப்பிலை இட்லி பொடி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செல்லான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி ஈரம் இல்லாத அளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சுட்ருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட கருப்பு உளுந்து எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்கு கருப்பு உளுந்து வேண்டாம் அப்படின்னா வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகு எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே கடலைப்பருப்பு ஒரு டேபிள் கிட்ட தனியா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பல் எடுத்துகிட்டு இருக்கேன் பெருங்காயத்தூள் எடுத்துகிட்டு இருக்கேன் வெள்ளை எள்ளு எடுத்துகிட்டு இருக்கேன் இதுதான் இந்த கருவேப்பிலை பொடிக்கு தேவையான பொருளுங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கடாய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருப்பு உளுந்து வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும் நல்ல வாசனை வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் மீதி வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் செத்துக்கோங்க மிளகு சீரகம் கடலைப்பருப்பு தனியா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் நான் ஒரு வரமிளகா அஞ்சாறு வரமிளகா செத்துட்ருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி செத்துக்கோங்க இந்த பருப்பு எல்லாமே நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க அப்போ தான் கருவேப்பிலை பொடி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் வரமிளகா செத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு பல்லையும் செத்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இதோட ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் கிட்டே வெள்ளை எள்ளு செத்துட்ருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா கருப்பு எள்ளு கூட செத்துக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறம் தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இது ஒரு பக்கம் ஆரட்டும் அதே கடாயிலே நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை நல்லா வறுத்துக்கோங்க புளியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதில் இருக்கக்கூடாது அதில் போகிற அளவுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்து போடுறதுனால பொடி வந்து கெட்டே போகாதுங்க இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு எடுத்து வச்சுருந்தேன் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இந்த கருவேப்பிலை வந்து நல்லா கிறிஸ்பி ஆகுற அளவுக்கு நல்லா வறுக்கணும் கருவேப்பில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வருபட்டுருச்சு இதோடய இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வறுத்துக்கோங்க உப்பும் சேர்த்து வருத்திங்கன்னா தான் அந்த உப்பில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினால பொடி வந்து நமுத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் கருவேப்பில் இன்னும் வறுக்கணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இதை கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க கருப்பில் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி இட்லி பொடி மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதை இட்லி பொடிக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாதத்துலையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் தோசை ஊற்றும் போது இந்த பொடியை லைட்டாக தூவி நெய் ஊற்றி கொடுங்க பசங்க வந்து ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்லா வருத்தாச்சு எடுத்து இப்படி கையால் நுணுக்கணும் அப்படின்னா நல்லா வந்து கருவேப்பிலை நுணுங்கணுங்க இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது இதை அப்படியே தட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க இந்த பருப்பு இந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா சூடு ஆறுற அளவுக்கு விட்டுற வேண்டாம் போது மிதமான சூட்டில் இருக்கும்போது இதை பொடி பண்ணிக்கலாம் வறுத்து வச்சுருந்த பொடி எல்லாமே கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்குது இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் செத்துக்கோங்க இதோடய ஒரு கால் டேபிள் கிட்ட மஞ்சள் தூள் செத்துக்கோங்க நான் இதோட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கிட்டே பெருங்காயத்தூள் செத்துக்கிறேன் உங்களுக்கு பெருங்காயத்தூள் வேண்டாம் அப்படின்னா கட்டி பெருங்காயத்தை வறுக்கும் போதே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்து இதில் செத்துக்கோங்க இந்த பொடி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்ல குறைக்குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இதுவரையே நம்ம வறுத்து வச்சிருந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க உப்பு புளி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் குறை குரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சுங்க இது ஒரு டப்பாவில் குட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு இது அப்படியே இருக்குங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கருவேப்பிலை பொடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ